இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அரை கிலோ மட்டன் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஒரு ஸ்பூன் சோம்பு நசுக்கி வச்சிருக்கோம், கல்பாசி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 3 தக்காளி, ஒரு 5 பல்லு வந்து கொஞ்சம் அப்படியே தட்டி வச்சிருக்குது, 50 கிராம் சின்ன வெங்காயம், தாளிக்கே ஒரு 50 ml நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு வச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இடிச்ச பூண்டை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அளவு வணங்கினது போதும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்கினது போதும். மட்டன் போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே வணங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கணும். அப்புறம்தான் இந்த பொடியெல்லாம் போடணும். இந்தளவு வணங்கினோடனே பொடியெல்லாம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் பொடி மட்டும்தான். கரம் மசாலா, கறி மசாலா எதுவுமே தேவை கிடையாது. இது மட்டுமே போதும். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். போதும். மட்டன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது முழுகிற வரையும் ஊற்றுங்க தண்ணி. ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வெயிட் போட்டுடலாம். இப்போ வந்து மூடி வெயிட் போட்டாச்சு. நான் வந்து 7 விசில் விட போறேன். அவங்கவுங்க மட்டனுக்கு எவ்வளவு நீங்க விடணுமோ அந்த அளவுக்கு நீங்க விட்டுக்கோங்க. இப்ப நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், கசகசா, ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டு நல்லா நைஸா அரைச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி போட்டு அரைச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இந்த வந்து தேங்காயை வந்து நல்ல பேஸ்டா அரைச்சாச்சு. இதை இப்போ இதில் நூல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான்.
இப்போது இட்லி மட்டன் குழம்பு ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள்.